வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமார். உங்கள் அனைவருக்கும் ஊர்குருவி சார்பாக தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு என்ன பலகாரம் செய்ய போகிறீங்கன்னு கேட்டால், லட்டு செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க வீட்டில். லட்டுக்கு தேவையான பொருள் வந்துட்டு ஒரு அரை கிலோ கடலை பருப்பு, கால் கிலோ நெய், ஒரு 25 கிராம் முந்திரி, 25 கிராம் திராட்சைன்னு வாங்கி கொடுத்தோம். லட்டுக்கு வந்து கடலை பருப்பை ஃபஸ்ட்டு தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் திரிக்கணும்னு சொன்னாங்க. சரி, ஏன் காஞ்ச பருப்பு அப்படியே திரிச்சிடலாமேன்னு சொன்னால், காஞ்ச பருப்பை திரித்தா ரவை கணக்காக வரும், நல்லா நைஸாக வராதுன்ட்டாங்க. அதனால் முதல்ல ஒருக்கா திரிச்சிட்டு அதை கொஞ்சம் பரபரம்தான் இருக்குது, ஈரமாக பசை மாதிரி ஈரமாக இருக்குது. அந்த வந்துட்டு பொறிக்காஞ்சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு திரும்ப கொஞ்சம் ஆற வச்சுட்டு பொறிக்காஞ்சட்டியில் போட்டு வறுக்கும்போது அது என்னதுன்னா, இதில் உள்ள ஈரம் வந்துட்டு அப்படியே அந்த ஹீட்டில் ஆவியாகி போயிடுது. அதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு திரும்ப திரிக்கும்போது அது என்னென்னா நல்லா நைஸாக வந்துடுது பவுடராக. திரும்ப அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து அதை தனியாக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சீனியை வந்துட்டு ஹீட் பண்ணுறோம். சீனி ஹீட் ஆனோடனே அது தானாக உருக ஆரம்பிச்சிடும். நல்லா எல்லா சீனியும் உருகி கரைஞ்சதுக்கப்புறம் அதில் வந்துட்டு நம்ம கடலை மாவை போட்டு கிண்டுறோம். அப்போ கடலை மாவை போட்டு நல்லா கிண்ணதுக்கப்புறம் சீனியும் கடலை மாவும் நல்லா சேர்ந்துடுது. சேர்ந்ததுக்கப்புறம் அதை நம்ம உருண்டையாக நமக்கு தேவையான சைஸ் அளவுக்கு உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். மொத்தம் நம்ம வந்து 1/2 கிலோ சீனி, 1/2 கிலோ கடலை பருப்பு, நெய் 1/2 கிலோ போட்டோம். ஒரு 30 பீஸ் வந்தது. சீனி கொஞ்சம் கம்மியாக போட்டோம்னு நினைக்கிறேன், அதனால் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சீனி உருக்கும் போதே நம்ம நெய்யை ஊற்றிடணும். சீனி நெய் எல்லாம் நல்லா கரைஞ்சிரும். அடுத்து செய்யும்போது 1/4 கிலோ சீனி போட்டு செய்யலான்ட்டு இருக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணும்போது 1/4 கிலோ சீனி போட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடலை பருப்பை வாங்கி திரித்து திரும்ப ஆற வச்சு திரும்ப திரிச்சுன்றதுனால கொஞ்சம் லேட்டாகி போச்சு. கடலை மாவு வாங்கி பயன்படுத்தியிருந்தால் 10 நிமிஷத்தில் லட்டு ரெடி ஆகிருக்கும். 2 நிமிஷத்தில் மேகி மாதிரி, 10 நிமிஷத்தில் லட்டு.